பண்பாட்டில், நாகரீகத்தில், கலாச்சாரத்தில், அமைதியில் தலைநிமிர்ந்து நின்ற தமிழ்நாடு கடந்த 50 ஆண்டுகளில் திமுக மற்றும் அதிமுக கட்சிகளின் ஆட்சியால் தலைகீழாய் மாறி நிற்கிறது. எல்லா தேர்தலிலும் மாறி 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 தேர்தல் அறிக்கை என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி தின்றுவிட்டு ஏப்பமிட்டு போனார்கள் அவர்கள். அந்த நிலையை மாற்றி எழுதும் வகையில், தமிழர்களின் நிலையை மாற்றும் வகையில் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையின் சாராம்சத்தை சாமானிய மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில், புரட்சியின் புதிய வடிவம், பெண்ணினவே பெருமைப்படும் பேராற்றலின் நடைவடிவம், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழகத்தின் அனைத்து மாநகராட்சிகளுக்கும் சென்று உரையாற்றி வருகிறார். திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, தஞ்சையை தொடர்ந்து இன்று திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றியதை இப்போது பார்க்கலாம். 2016 சட்டசபை பொது தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் இணைந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு மாற்று சக்தியை, ஒரு மாற்று அணியாக நமது கூட்டணி உருவாக்கி தமிழக அரசியலில் ஒரு புதிய வரலாறை படைக்கப் போகும் அந்த நல்ல நாளுக்காக நாம வெளியிட்டிருக்கும் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் உங்களோட பங்கேற்று அந்த தேர்தல் அறிக்கையை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதில் இந்த தருணத்தில் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம கட்சியில கேப்டன் எடுத்த இன்னைக்கு முடிவு தமிழகத்தையே இன்னைக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஆழ்த்தியிருக்கு. ஏன்னா கடந்த 4 மாதமாக அனைத்து சேனலும் பத்திரிகை புக்ஸும் பாத்தீங்கன்னா கேப்டன் எந்த கூட்டணிக்கு போக போறார், இதுதான் $1 மில்லியன் கொஸ்டினா இருந்துச்சு. திமுக பக்கம் தொடர்ந்து அழைப்பு, பாரதிய ஜனதா கட்சி பக்கமும் தொடர்ந்து அழைப்பு, மக்கள் நல கூட்டணி பக்கமும் தொடர்ந்து அழைப்பு. இருந்தாலும் கேப்டன் அமைதி காத்தார். எதற்காக? பொறுத்திருந்து தேர்தல் தேதி அறிவித்தவுடன் நல்ல முடிவாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக. ஆனால் அது வரைக்கும் பொறுக்க முடியாத நம்ம பத்திரிகைக்காரர்கள் தான் எதை எதையோ கிளப்பிவிட்டு கேப்டன் குழம்பி இருக்கிறார், கேப்டன் என்ன முடிவு எடுக்கிறது தெரியாம இருக்கார் என்று பரப்பி விட்டது நம்ம பத்திரிகைக்காரர்கள் தான். ஆனா கேப்டன் என்னைக்குமே தெளிவாக தான் சிந்திச்சு தொண்டர்கள் கிட்ட கேட்டு ஒரு நல்ல முடிவை தான் என்னைக்கும் கேப்டன் எடுப்பார் என்பதை இந்த முறை மீண்டும் நிரூபித்திருக்கார். என் கேப்டனுக்கு என்ன தெரியாதா, எங்க போய் ஈஸியா ஒண்ணு காசு செலவு ஈஸியா ஜெயிச்சுட்டு வந்துடலான்னு திமுக கூட போக கேப்டனுக்கு தெரியாதா, பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்க அவங்க கூட போக தெரியாதா? என்றைக்கும் எதிர்நீச்சல் போட்டு தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு, எதிர்காலத்திற்கு எது முக்கியம் என்ற ஒரே சிந்தனையோடு இன்னைக்கு கேப்டன் இழுத்த இந்த நல்ல முடிவுக்கு ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவு இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு NDTV-யோடைய கருத்து கணிப்புகள், மாலை முரசுடைய கருத்து கணிப்புகள், டைம்ஸ் ஆஃப் இந்தியால இன்னைக்கு விஜயகாந்த் ஃபேக்டர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்டிகல், எல்லாமே மக்கள் நல கூட்டணி மாபெரும் அமோகமாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்க போகும் கூட்டணி என்று இன்னைக்கு அத்தனை கருத்து கணிப்புகளும் வந்து கொண்டிருக்கிறது. கேப்டன் ஒண்ணு சும்மா இல்ல, இன்னைக்கு ஒரு குடும்பத்தை எப்படி நிர்வகிக்கணும் என்பது ஒரு குடும்ப தலைவருக்கு தான் தெரியும். அதுபோல இந்த கட்சியை யாருடைய தயவு இல்லாம, எந்த கட்சியில் இருந்து பிரிஞ்சு வராம சுயம்பாக தன்னுடைய கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்து கேப்டன் ஆரம்பித்த கட்சி இது. எந்த கட்சியில் இருந்து பிரிஞ்சு வரல, கேப்டனுக்கு தெரியும் தன்னுடைய கட்சியை எப்படி கொண்டு போகணும். தொண்டர்களுக்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி, தமிழ்நாடு மக்களுக்கு எது வல்லது என்பதை சிந்திச்சு செய்யக்கூடியவர் தான் நமது கேப்டன் அவர்கள். இதோ இங்க ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்காங்களே, தலைமை நிலைய பார்த்து சாரதி, நமது சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், விஜயராஜன் அவர்கள், நடராஜன் அவர்கள், இதுபோல தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைக்கு அத்தனை மாவட்ட செயலாளர்களும் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுமே கேப்டன் கூட ரசிகர் மன்றம் ஆரம்பித்த காலத்திலிருந்து, ட்ரௌசர் போட்ட காலத்திலிருந்து என் உடன்பிறவாத சகோதரர்கள் என்று கேப்டன் என்கிட்ட பெருமையோடு சொல்வார். ஒவ்வொரு நாளும் சொல்வார், சந்திரகுமாரை எடுத்துக்கங்க, அனகை முருகேசனை எடுத்துக்கங்க, நல்ல தம்பி எடுத்துக்கங்க, எல் வெங்கடேசன் எடுத்துக்கங்க, நம்ம கடலூர் மாவட்டம் சிவகொழுந்து எடுத்துக்கங்க, அதே போல கோவையில் இருக்கிற தமிழ் முருகன், நான் இன்னைக்கு லிஸ்ட் சொன்ன ஆஃப் அன் அவர் அதுக்கே போயிடும்.
அத்தனை மாவட்ட செயலாளர் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுமே ரசிகர் மன்றம் ஆரம்பித்த காலத்திலிருந்து கஷ்டமுடனேயே உடன்பிறவா சகோதரர்களா பயணிக்கக்கூடியவங்க. இன்னைக்கு தன் கூட பயணிச்ச அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தி மாவட்ட செயலாளர்களாக்கி சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி இன்னைக்கு சொசைட்டியில ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்து இன்னைக்கு கௌரவமாக ஒரு குட் சிட்டிசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடா இன்னைக்கு கேப்டன் உருவாக்கி இருக்க. இது ராணுவ கட்டுப்பாட்டிற்கு இணையான ஒரு கட்சி. பொறுத்திருந்து பாருங்க, மே 19ஆம் தேதி ரிசல்ட் வரட்டும். கேப்டன் கூட பயணிக்கும் அத்தனை சகோதரர்களுமே மந்திரிகளாகவும் மேயர்களாகவும் சேர்மன்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் மாற்றி அத்தனை பேரும் இந்த நாட்டின் சிறந்த உதாரணங்களாக கேப்டன் அவர்கள் உறுதியாக மாற்றுவார் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு மகளிர் அணியை எடுத்துக்கங்க, தேமுதிக மகளிர் அணிக்கு சம ஈக்குவலா இன்னைக்கு எந்த மகளிர் அணியுமே கிடையாது. மஞ்சள் சீருடை கட்டி அவங்க வந்தாங்கன்னா டோல்கேட்ல இருந்தாலும் சரி, ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் சல்யூட் அடிச்சு போங்கம்மா கேப்டன் மீட்டிங் போறீங்களா என்று மரியாதையாக அனுப்பக்கூடிய அளவு இன்னைக்கு அந்தஸ்தை பெற்ற ஒரு மகளிர் அணியை பெற்ற ஒரே கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனுடைய வரலாறு. நான் என்னைக்குமே நான் இந்த 25 வருஷமா கேப்டன் கூட இருந்து பாக்குறேன். யார் யாரோ என்னென்னவோ கேப்டனை திட்டுவாங்க, எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார், யாருக்குமே பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா அவருடைய தைரியம் அவரோட தகுதி என்னன்னு கேப்டனுக்கு தெரியும். இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா, இவர் எனக்கு தகுதியானவரா என்றியா? ஏன் இதை சொல்றேன்னா, பழமொழி சொல்வாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு போனாங்களா, அங்க போனப்படிதான் பாக்குது அதை விட இந்த சைடு பெட்டரா இருக்குன்ட்டு. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டதா ஒரு கதையும் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி இருக்கு. அப்படி போன ஒண்ணுதான் ஒரு 9 பேர் துரோகிகள் தமிழ்நாட்டுல நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை விட்டு போன துரோகிகள். இன்னைக்கு அவர்களுடைய தலையெழுத்து எப்படி மாற போகுதுன்னு மட்டும் பொறுத்திருந்து மட்டும் பாருங்க. உறையூர்ல இன்னைக்கு நான் நின்று சொல்றேன், தமிழ்நாட்டுல துரோகிகளுக்கு என்றைக்குமே வாழ்க்கையில ஒரு சரித்திரத்தை தமிழ்நாடு மக்கள் குறிப்பதாகவே கிடையாது. அதனால மக்கள் யாராக இருந்தாலும் அதனால்தான் சொல்லுவேன், அது கொடநாடு நாயகியாக இருந்தாலும் சரி, ஒரு காமெடியனாக இருந்தாலும் சரி, கேப்டனை எதிர்த்தவர்கள் இது வரைக்கும் வெற்றி பெற்றதாக தமிழக அரசியலிலே ஒரு வரலாறே கிடையாது என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக நான் பதிய வைக்கிறேன். அதனால நிச்சயமாக இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணியாக மாறப்போகிறது. அண்ணன் வைகோ அவர்கள், சகோதரர் திருமாவளவன் அவர்கள், அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் முத்தரசன் அவர்கள் எல்லாருமே நல்லவங்க. இவங்க மேல யார் மேலேயாவது ஏதாவது ஊழல் வழக்கு இருக்குமா? கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் தான் இவங்க அத்தனை பேருமே. இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு தேவை லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சி நிச்சயம் தேவை என்பதுல மக்கள் அத்தனை பேரும் உறுதியா இருக்காங்க. இன்னைக்கு 60 வருஷமா நீங்க பாருங்க தமிழ்நாடு அரசியல்ல, காமராஜர் ஆட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சி. ஸ்கூல்ஸ் பண்ணாரு, சத்துணவு போட்டாரு, அதே மாதிரி டான்ஸ் கட்டினாரு, அத்தனை பகுதியும் முன்னேற்றினார். அதற்கு பிறகு வந்த கலைஞரும் ஜெயலலிதாவும் எந்த முன்னேற்றத்தையுமே காணாம வெறும் லஞ்சம் ஊழலை மட்டுமே செய்து தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் இன்னைக்கு படுகுழிக்கு தள்ளது மட்டும்தான் சரித்திரம். திமுக நல்லது செய்தோ இல்லையோ வேற வழியில அதிமுக ஓட்டு போட்டோம். அதிமுக நல்லது செய்தோ இல்லையோ வேற வழியில திமுக ஓட்டு போட்டோம். ஏன்னா வேற சாய்ஸ் இல்ல, வேற ஆல்டர்னேட் இல்ல அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று தைரியமாக உங்கள் கருப்பு என்கிற கேப்டன் அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு நல்லவர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் அமைந்து இன்னைக்கு மக்களுக்காக உழைக்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் கூட்டணி இன்னைக்கு உருவாயிருச்சு. இனிமேலும் மக்களாகிய நீங்கள் அதை சாக்க சொல்லக்கூடாது. அதற்காக தான் உங்க சகோதரியாக உங்க அத்தனை பேர் முன்னாடி நான் கேட்டுக்கிறேன், இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாறி 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 ஓட்டு போட்டது போதும். லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றியே தீர வேண்டும் என்ற உறுதியோடு அத்தனை மக்களுமே இங்கு நல்ல தீர்ப்பை இந்த தேர்தலில் வழங்கணும் சொல்லி இங்க எல்லாருமே பார்த்து இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். திருச்சி மாநகராட்சி எப்ப உருவானது என்று நான் கேட்கிறேன். தெரியாது. 1866 தான் இதை ஃபார்ம் பண்ணாங்க.
Anna implement adadu managarachiyaga arivikkapattadu 1994il Tiruchiyai managarachiyaga arivittargal. Inga motta ethana ward irukku theriyuma? 65 ward. Very good. Nalla therinju vechirukinga. I appreciate. Yena inda 65 ward la inga irukkirathu ellame pathinga onnu Srirangam, innonu Arya Mangalam, innonu Ponmalai, innonu Abhishekapuram. Ovvonnu 15 ward, 18 ward, 17 ward, 16 motta 65 ward. Idudan managarachiyudaiya amaippu. Sari managarachi kuriya thagudhi inda managarachil ellathiyum iduvarikkum aatchi seidha Thimuka Athimuka seidhirukkargala appadina adhudan inga miga periya oru kelvi kuri. Endha alavu vandu nirvaga seergedodu endha development illada oru managarachiya da inda managarachi irukku. Innikku pathinga sattam olungala oru miga periya oru kelvi kuriyaga namakku Tamil Nadu irukku. Adhukku mudhal udharanam Tiruchiyil irundhu na aarambikkiren sattam olungu. இன்னைக்கு யாருடைய நினைவு நாள்? ராமஜெயம் என்பவருடைய நான்காவது ஆண்டு நினைவு நாள். அதாவது மந்திரி நேருடைய தம்பி 24 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் அவரை யார் கொலை பண்ணதுன்னு யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியுமா? யாராவது ஒருத்தருக்கு தெரியுமா? அப்ப எந்த அளவு இங்க ஜெயலலிதா ஆட்சியில ஒரு சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதற்கு திருச்சியை விட ஒரு மிகப்பெரிய சான்று எங்கேயுமே இருக்காது. நம்ம காவல்துறை ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு இலையாக மதிக்கப்பட்டது நமது தமிழ்நாடு போலீஸ். அத்தனை போலீஸுக்குமே இன்னைக்கு யார் தெரியுமா உதாரணம்? கேப்டன் விஜயகாந்த் அத்தனை போலீஸுக்குமே ஒரு சிம்ம சபணம். அத்தனை போலீஸுக்குமே ரோல் மாடல் யாருன்னா நம்ம கேப்டன் தான். இன்னைக்கு போலீஸ் அகாடமியில நீங்க போய் பாருங்க, கேப்டன் பாலிடிக்ஸ் வந்தப்புறம் அதை நிறுத்திட்டாங்க. ஒரு நடிகராக இருந்த பொழுது அத்தனை போலீஸ் அகாடமியிலையும் கேப்டன் படத்தை போட்டுதான் அத்தனை போலீஸ் ட்ரைனிங் எடுக்கிற போலீஸ் ஆபீசர்களுக்கு தைரியமும் வீரமும் கேப்டனுடைய போலீஸ் படத்தை பார்த்துதான் பாரு. அந்த அளவு போலீஸ்க்கு ஒரு இலக்கணமாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். ஒவ்வொரு தருணத்திலையும் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக செதுக்கி 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 வளர்ந்தவர் கேப்டன். அது போலனா இன்னைக்கு கட்சியும் அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இன்னைக்கு பாருங்க பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும். பாருங்கள், மே 19ஆம் தேதி கேப்டன் எடுத்த இந்த முடிவு இமாலய சரித்திரத்தை மாற்றி அமைத்தது என்ற வரலாறை நிச்சயம் தமிழ்நாட்டில் உருவாக்கும் என்பதுல எங்களுக்கு ஒரு அளவுட ஐயம் இல்லை. அதை நிச்சயம் ஒரு வரலாறாக அந்த நாள் மாறும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க குடிதண்ணீர் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது காலை மாலை இரண்டு வேளையுமே 1 மணி நேரம் கூட சரியாக தண்ணி கிடைக்காத ஒரு நிலைமை. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கமிஷன் வாங்காம எந்த ஒரு ஸ்கீமுமே கிடையாது. அதே மாதிரி இங்க ஏர்போர்ட் ஜார்கோ ஏற்றுமதி இறக்குமதி இருக்கு. அங்க வாழை ஏற்றுமதி பூ சென்று போனவை உற்பத்தி செய்யப்படணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கான வழியில திருவரங்கம் அடிமனை பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படல. அதே போல திருச்சியில இருக்கிற ராணுவத்துக்கு பொதுவான இடங்கள் பயன்பாட்டிற்கு இருக்கு, அங்க சாக்கடைகள் கலந்து ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு நிலைமை. திருச்சி மலைக்கோட்டையில பாத்தீங்கன்னா ரோப் கார் வசதி செய்து தரப்படும் சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் எதுவும் செய்து தரல. இது போல இந்த மாநகராட்சிக்கு ஜெயலலிதா ஆட்சியில சொன்ன எந்த திட்டங்களுமே இது வரைக்கும் நிறைவேற்றப்படல. ஒரு பக்கம் விவசாயத்தை நம்ம எடுத்துக்குவோம். காவேரி இங்கதான் இருக்கு. நேற்று தஞ்சாவூர்ல தான் பேசிட்டு நான் வர, காவேரியில இருந்து கடைமடை வரைக்கும் தண்ணி போனாதான் நம்ம டெல்டா பகுதி விவசாயிகள் முப்போகமும் விளைவிக்க முடியும். அவங்களுக்கு வேண்டியது தண்ணி மட்டும் இல்லை, இன்னைக்கு 3 phase current வேணும். ஆனா 3 phase current கிடையாது. சரி, இப்ப ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் கோடைகால பயிர் போடணும், அதுக்கு தண்ணி வேணும். தண்ணி இல்ல, அப்ப கரண்ட் இருந்தாலாவது பண்ணலாம் அப்படின்னா கரண்ட்டும் கிடையாது. சோ இந்த மாதிரி இன்னைக்கு விவசாயிகளுடைய நிலைமை இருக்கு. இங்கு ஏரி குளம்
குட்டை எதுவும் தூர்வாரப்படல, எந்த டான்ஸும் தூர்வாரப்படல. இன்னைக்கு வந்த மழை வெள்ளத்தை சரியான முறையில பாதுகாத்திருந்தால் இந்த கோடையில் இந்த இன்னும் வரகாலங்கள அத்தனை பகுதி விவசாயிகளுக்கு நம்மளால நல்லபடியாக தண்ணீரை கொடுத்திருக்க முடியும், வருமானத்தை பெருக்கிருக்க முடியும். நெல் கொள்முதல் இன்னைக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க, அதுக்கும் வழி இல்லை. கோல்டு ஸ்டோரேஜ் வேணும்னு கேட்கிறாங்க, அதுக்கும் வழி இல்லை. ஏற்றுமதி செய்யணும் விளைவிச்ச பொருட்கள் கேட்கிறாங்க, அதுக்கும் வழி இல்லை. இது போல விவசாயிகள் நிலைமை மிகவும் கேவலமா இருக்கு. இந்த நிலைகளை எல்லாம் மாற்றி நிச்சயமாக தமிழ்நாட்டின் முதலாளிகளாக விவசாயிகளை நாம் மாற்றுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் அறிக்கையில நாம முக்கியமாக சொல்ல வேண்டிய சில விஷயங்கள், கேப்டன் ஜெயிச்சு வந்தவுடனே நமக்கு கண் எப்படி ரெண்டு கண்ணு முக்கியமோ, முதல் வேலையாக விவசாயத்திற்கும் நெசவுக்கும் நம்ம முதல் கான்சன்ட்ரேஷன் அதுக்குதான். விவசாயத்தை முன்னேற்றணும், நெசவு முன்னேற்றம் அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதன் வகையாக இங்க இருக்கிற படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் என்பதுல கேப்டன் உறுதியா இருக்காரு. அதுல சிலவை விவசாயிகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி முறையாக ட்ரைனிங் கொடுத்து அந்த நியூ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி விவசாயத்தை பல மடங்கு உயர்த்துவது, விளைவிச்ச பொருளை ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்றது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து மானிய விலையில கருவிகளும் உரங்களும் கொடுப்பது, இயற்கை வேளாண்மையை நாம ஊக்கப்படுத்துவது. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேண்டிய லோன் வசதியை நாம செய்து தருவது. மாணவர்களுக்கு இன்னைக்கு படிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் படிச்ச மாணவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடையாது. அதனால விப்ரோ, இன்ஃபோசிஸ் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களோட டைஅப் பண்ணி படிச்சு முடிச்சு அத்தனை இன்ஜினியர்ஸுக்குமே உடனடியாக வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என்ற உறுதியை இன்னைக்கு கேப்டன் அவர்கள் கொடுக்கிறாங்க. இன்றைக்கு 3 சக்கர ஸ்கூட்டியும் கொடுத்தவர் கேப்டன் தான். அதனால மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 லட்சம் பேருக்கு உடனடியாக 3 சக்கர ஸ்கூட்டி வண்டிகள் எல்லா பகுதியில் இருப்பவங்களுக்கும் தரப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்றேன். வங்கிகள்ல கடன் பெற்ற மாணவர்கள் இன்னைக்கு கடன் அடைக்க முடியல வேலை இல்லாததுனால. இன்னைக்கு கூட நான் பார்த்தேன், கம்பம் தேனி பக்கத்துல கஞ்சா கடத்தி ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பிடிபட்டிருக்காங்க. எல்லாம் இப்படி தலைய குஞ்சிட்டு போறோம், பார்க்கவே அவ்வளவு வேதனையா இருந்துச்சு. என்னன்னு கேட்டா எல்லாமே இன்ஜினியர் படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னா வேலை இல்ல, வேற என்ன செய்யறதுன்னு தெரியாதனால இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க போய் மாட்டிக்கிட்டோன்னு அழுகிறாங்க. இந்த நிலைமைக்கெல்லாம் யார் காரணம்? இங்க ஆட்சியை சரியா நிர்வாகம் செய்யாத அதிமுகவும் திமுகவும் தான் இதுக்கு முழு பொறுப்பே தவிர இதற்கு வேற யாரையுமே நாம வந்து குற்றம் சொல்லவே முடியாது. அதே போல பொங்கல் ஃபெஸ்டிவல் ஒரு வாரம் தமிழ்நாடு முழுக்க விழா கோலமாக இருக்கக்கூடிய அளவு ஜல்லிக்கட்டோடு சேர்ந்த ஒரு பொங்கல் விழாவை நிச்சயமாக நமது அரசு உறுதியாக கொண்டு வரும் என்ற வாக்குறுதியை உங்க முன்னாடி நான் சொல்றேன். நம்ம கோயில் பூசாரிகளுக்கு பெரிய வருமானம் கிடையாது, ஏதோ தட்டுல 1 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் போடுறதுதான் அவங்களுக்கு வருமானம். அதனால கோயில் பூசாரிகளுக்கும் தர்கால வேலை பயிர் செய்யற அவங்களுக்கும் சர்ச்சில் வேலை பார்க்கறவங்களுக்குமே மாதம் சம்பளமாக அரசாங்கமே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2000 ரூபாய் அத்தனை பேருக்கும் வழங்கும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். விவசாயத்தை முன்னேற்ற தமிழக நதிகள் உடனடியாக இணைக்கப்படும் என்ற உறுதியை, கேப்டனின் கனவு லட்சியமான அந்த திட்டத்தை முதல் வேலையாக நாம செய்வோம் என்ற உறுதியை உறுதியாக உங்க முன்னாடி நான் சொல்றேன். பெண்களுக்காக கேப்டனின் கனவு திட்டமான ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என்ற வாக்குறுதியை மீண்டும் அத்தனை பேர் முன்னாடி இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். உங்கள் அண்ணனை நீங்க நம்புங்க, அம்மாக்கு ஓட்டு போட்டீங்க, அப்பாக்கு ஓட்டு போட்டீங்க, உங்க அண்ணனை நம்பி வாய்ப்பு தாருங்கள். உறுதியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் ரேஷன் பொருள் தேடி வரும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன் இதை சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கணும். கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னாலும் சொன்னதுதான், ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல், அதுதான் நமது கேப்டன். ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ண அந்த கோல் அடைகிற வரைக்கும் தான் எடுத்த முயற்சியில இருந்து பின்வாங்க மாட்டார். ஒரு சொல் சொன்னா அந்த வார்த்தையில கேப்டன் நிற்பார். முன்வச்ச காலம் இது வரைக்கும் பின்வாங்கினதா கேப்டனுக்கு சரித்திரம் கிடையாது. ஒரு இல், அதாவது ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு இன்னைக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லயே த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம கேப்டன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு என்றால் என்னுடைய வார்த்தை மிகையில்லை என்பது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியும். கண்ணீரஞ்சலி போஸ்டர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒட்டியிருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்கு நீங்க போய் பாருங்க, அந்த கண்ணீரஞ்சலி போஸ்டர்ல இருக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா
எல்லாமே 25 வயசுல இருந்து 40 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் இன்னைக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? டாஸ்மாக் என்கின்ற மிகப்பெரிய கொடிய நோயில இன்னைக்கு சிக்கி இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க, இன்னைக்கு உடம்பு சரியில்லாம இறந்து போறாங்க. ஏதோ ஒரு காரணத்துல அத்தனை இளைஞர்களும் மரணிக்கக்கூடிய ஒரு நிலைமை. வில்லேஜ் சைட் நீங்க போய் பாருங்க, ஒவ்வொரு கிராமத்திலும் குறைஞ்சது ஒரு 10 இளம் விதவைகளாவது நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆனா ஜெயலலிதாவை கேளுங்க, என்னை வாழ வைக்கும் தாய்க்குலங்களே என்று வசனம் மட்டும் பேசுவாங்க. ஜெயலலிதா அவர்களே, உண்மையாகவே நீங்கள் பெண்களுடைய ஓட்டுல தான் இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பெண்கள் மட்டும் உங்களுக்கு ஓட்டு போடலன்னா டெபாசிட் கூட அதிமுக வாங்காது என்பது உறுதியான ஒரு விஷயம். இன்னைக்கு மழை வெள்ளம் வந்த பொழுது மக்களை நேரடியாக வந்து சந்திச்சு அந்த சேத்துக்கால வேட்டிய மடிச்சு இறங்கின ஒரே தலைவர் கேப்டன் தான். அத்தனை மாவட்டத்துக்கு நேரடியா சென்ற ஒரே தலைவர் கேப்டன் ஜெயலலிதா. எங்கேயா ஒரு இடம் வந்தாங்களா? யாரையா ஒருத்தரை பார்த்தாருங்களா ஜெயலலிதா? ஒரே ஒரு நாள் அதுக்கு மோடி வர்றாங்கன்னு 6 நாள் ஹெலிகாப்டர்ல போனாங்க, அவ்வளவுதான். அவங்களை ஓட்டு போட்டு ஆர்கே நகர் தொகுதியில் ஒரு 1/2 hour குலா வந்தாங்க. அதுவும் என்ன தெரியுமா கேட்டாங்க? மழை வெள்ளத்துல பாதிச்சிருக்கீங்களே மக்களை, உங்களுக்கு என்ன தேவைன்னு ஒரு முதலமைச்சரா கேட்கல. இப்படி வாக்காள பெருமக்களே அப்படிங்கிறாங்க மைக்ல. சோ அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கு? வெறும் ஓட்டு, அந்த ஓட்டை வச்சு ஜெயிக்கணும், அது மூலமா மறுபடியும் 1000 crore கொள்ளை அடிக்கணும். இது மட்டும்தான் ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். கேப்டன் அன்னைக்கு சட்டசபையில எப்படி உட்கார்ந்தாரு? முதல்ல நீங்க உட்காருங்க, மந்திரி பேசின அப்புறம் தான் நீங்க பேசணும். அப்படியே கை கட்டி அமைதியா கேப்டன் உட்காருவார். அப்புறம் ரொம்ப ஓவரா பேசினவர்கள் எழுந்துட்டு உட்காரியா நீ என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி தைரியமாக ஒரு ஆண் சிங்கத்தை ஜெயலலிதா நேரடியாக சந்திச்சது அந்த சட்டசபையில. ஏன்னா இது ஜெயலலிதாவுடைய மந்திரிகள் எப்படி இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். வாயை பொத்தி 1/2 kilometer முன்னாடியே குனிஞ்சுக்கிட்டே வந்து குனிஞ்சுக்கிட்டே போற ஒரு ஹன்ச்பேக் மினிஸ்டர்ஸ் தான் இன்னைக்கு ஜெயலலிதா கிட்ட இருக்காங்க. ஒரு முதல் ஆண்மகனை நேருக்கு நேராக தைரியமாக தட்டி கேட்ட முதல் ஆண்மகனை அன்னைக்குதான் ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையில பார்த்தார்கள். ஏன் இதை சொல்றேன்னா, தப்புனா அது தப்புதான். யாரா இருந்தாலும் கேப்டன் ஆக்ஷன் ஹீரோவா சினிமாவிலேயே தப்புகளை தட்டி கேட்டே வந்தவர். அவருக்கு அம்பியாவ இருக்கவும் தெரியும், அந்நியனாக மாறவும் தெரியும், காந்தியடிகளாக இருக்கவும் தெரியும், தப்பு நடந்த கோட்சேவாகவும் நம்ம கேப்டனால மாற தெரியும். நிச்சயமா சொல்றேன், தப்புனா அது தப்பு. இதுல என்ன இருக்கு? அவருக்கு நடிக்க தெரியாது, சினிமாவிலேயே நடிச்சு பழகின, ஒரு மேக்கப் போட்டு இந்த மாதிரி கேமரா முன்னாடி மட்டும் நடிக்க தெரிந்த தலைவர், மக்கள் முன்னாடி நடிக்க தெரியாத ஒரு உண்மை தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அதனால மக்களாகிய நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா அவர்களே, உங்க கூட்டணியில யார் முதல்வர் வேட்பாளர் என்று உங்களால அறிவிக்க முடியுமா? நாளைக்கு நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா யாரும் உங்க கட்சியில முதல்வர் சொல்ல முடியுமா ஜெயலலிதாவால? முடியாது. அதே போலதான் இன்னைக்கு திமுகலையும் கலைஞர் சிஎம்மா ஸ்டாலின் சிஎம்மான குடும்பத்துல பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, தூஜி வழக்கிலையும் அவங்களுக்கும் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. சோ அவங்களாலையும் இவர் தான் முதல்வர் என்று உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலைமை. ஆனால் உறுதியாக இந்த கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் கேப்டன் தான் என்பதை இன்னைக்கு முதல் அறிவிப்பா நாம் அறிவிச்சாச்சு, ஒட்டுமொத்த மக்களும் அதை ஏத்தாச்சு. கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர், எளிமையானவர், நேர்மையானவர், தைரியமானவர், தவறுகளை தவறு என்று சுட்டிக்காட்டின அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆண்மகன், லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டவர், தமிழ்நாட்டை முன்னேற்றும் என்ற உறுதியேற்றவர், அவருக்கு மக்களாகிய நீங்கள் நல்லபடியாக தீர்ப்பு தரணும். இத்தனை மன்னர்கள் ஆட்சி செய்த நம் தமிழகம் இன்னைக்கு மன்னார்குடி மாஃபியா கேங் கிட்டையும் திருவாரூர் தீய சக்திகள் கிட்டையும் தமிழ்நாடு இன்னைக்கு சிக்கி இருக்கு. இந்த நிலைமையிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டியது நம்ம கடமை. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் தயவு கொண்டு திங்க் பண்ணி பாரு. இன்னைக்கெல்லாம் எங்கேயாவது காசு பணம் புழக்கம் இருக்கா? எங்கேயாவது யார்ட்டையாவது நல்ல மணி இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். யார்ட்டையுமே பணப்பொழுக்கம் இல்ல, வருமானம் இல்ல, வறுமை. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. உங்களை எல்லாம் வறுமையிலேயே வச்சிருந்தாதான் ஓட்டுக்கு 1000 rupees கொடுத்த போய் நீங்க எல்லாரும் அப்படியே போய் விழுகணும். இலவசத்தை கண்ணில் காமிச்சு அப்படியே போய் எல்லாரும் விழுகணும். அதனாலேயே தமிழ்நாட்டு மக்களை வறுமையிலே வச்சிருக்காங்க இந்த இரண்டு கட்சிகளும். நீங்க அத்தனை பேர் மாற்றத்தை தரணும், ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும். மாணவ மாணவிகளே, இளைஞர்களே, தாய்க்குலங்களே, என் பெண்களே, புது வாக்காளர்களே, சோசியல் மீடியாவில் இருக்கிற அத்தனை இளைஞர்களே,
மாற்றத்தை கொண்டு வாருங்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்த வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டு திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி, லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு கரைபடியாத கரங்களுக்கான கூட்டணியாக மாற்றி ஒரு புரட்சியை ஏற்படுத்துவோம் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். மாற்றத்தை தருவீர்களா? லஞ்சம் ஊழல் இல்ல ஆட்சிக்கு கேப்டனுக்கு துணை நிற்பீர்களா? தமிழ்நாட்டை முன்னேற்ற எங்களுக்கு கரத்தோடு கரத்தை சேர்ப்பீர்களா? அனைவரும் உறுதியேற்போம், ஒன்று சேர்வோம், புரட்சியை ஏற்படுத்துவோம், புதிய வரலாறை படைப்போம் என்று கேட்டுக்கொண்டு எட்டு திக்கும் நமது முரசு வெற்றி முரசாக கொட்ட நாளை தமிழக அரசு நமது முரசு என்று சொல்லக்கூடிய அளவு மாற்றத்தை தாருங்கள், வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in.